த ஈகிள் இஸ் கம்மிங் அப்படின்ற மாதிரி எலெக்ஷன்ஸ் ஆர் கம்மிங். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லா பொலிட்டீஷியன்ஸ்க்கும் வந்து மக்களை பத்தின ஞாபகம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது வந்து அந்த கடைசி 3 மாசம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். அந்த ஒரு 3 மாதங்கள் தான் இந்த ஒரு மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிப்ரவரில இருந்து. எஸ் எலெக்ஷன் வந்து மார்ச்ல அனௌன்ஸ் பண்றாங்க, மேபி ஏப்ரல் நடக்கும், மேல வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும், மேல தெரிஞ்சிடும் யார் வந்து இந்தியா முழுக்க வந்து ஆட்சி அமைக்க போறா அப்படின்ற ஒரு டைம் வந்து தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு டைம் வர்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் வந்து இங்க இருந்து அங்க மாறுவாங்க, அங்கிருந்து இங்க மாறுவாங்க, நிறைய நிறைய தலைவர்கள் மாறுவாங்க, நிறைய காய் நகர்த்துவார்கள், நிறைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி போவோம், அப்புறம் வந்து அஜெண்டா எடுத்துட்டு வருவாங்க. எலெக்ஷனை சுத்தி நிறைய விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நிறைய நடக்கும். பட் வந்து ஒரு அவுட்புட் எல்லாமே எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் கிட்ட இருந்து வர ஓட்டு, அந்த ஓட்டு மூலியமா வின் பண்ண போற ஒரு மெஜாரிட்டியான பார்ட்டி, அந்த பார்ட்டி அமைக்க போற இந்தியன் கவர்மெண்ட் தான். எஸ் நம்ம நாடாளுமன்றத்துக்கான எலெக்ஷன் வந்துடுச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம். பட் இப்ப நான் பேச போற விஷயமும் இந்த ஒரு எலெக்ஷனுக்கு வந்து ஒரு முக்கியமான சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சம்பவம் தான் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டால போடப்பட்ட ஒரு ஆர்டர் அப்படின்றது வந்து ரொம்ப 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 க்ரூஷியலான ஆர்டர். எஸ் ஒரு 5 பேனல் ஆஃப் ஜட்ஜஸ், அந்த ஜட்ஜஸ் வந்து இன்னைக்கு கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் எலெக்ஷன்ஸ்க்கான வாக்கு சேகரிப்பு மாத்தலாம், இல்லைன்னா வந்து ரிசல்ட்ஸை மாத்தலாம், இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது வந்து இந்த ஒரு ஆர்டர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரால் பாண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியுமான்றது தெரியல. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம் வந்து நம்ம ஏதாவது சேவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அந்த கோல்டு பாண்ட்ஸ், இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க கோல்டு பாண்ட்ஸ் வாங்குவோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பத்திரப்பதவியில் இருக்க பாண்ட் பேப்பர், அப்புறம் பாண்டுகள், இது மட்டும் தான் தெரியும். ஒரு காமனான மக்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய பாண்ட் பேப்பர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். பட் எலக்ட்ரால் பாண்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து மக்களுக்கே தெரிய வாய்ப்பே கிடையாது, இது எடுத்துட்டு வரமாட்டாங்க, மக்கள்கிட்டயே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. எலக்ட்ரால் பாண்ட்ஸால என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஐல கூட ஒரு கேள்வி நீங்க கேட்க முடியாத அளவுக்கு தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இப்ப போட்டிருக்க ஆர்டர் வந்து அந்த அளவுக்கு ஒரு க்ரூஷியலான ஆர்டர். 2017, அதாவது வந்து இப்போ 2024, ஒரு 4-6 வருஷம் பின்னாடி போனோம் அப்படின்னா, 2017 ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸ் எடுத்துட்டு வராங்க, எலக்ட்ரால் பாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரூல்ஸ். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரால் பாண்ட்ஸ் மூலியமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கட்சிக்கு வந்து நிதி எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரமுகர்கள் நிறைய தொண்டர்கள் கொடுப்பாங்க, பெரிய பெரிய ஆளுங்க கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து டாக்ஸபிள் இன்கம். ஒரு கட்சிக்கு வந்து இவ்வளவு நிதி வந்திருக்குன்னா அதை டாக்ஸ்லயும் காட்டணும், அதே நேரத்தில் இவ்வளவு இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டணும். இதெல்லாம் வந்து பொதுவா நடக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம ஊர்ல நடக்கிற அரசியல் மீட்டிங் எல்லாம் பார்த்துருக்கோம், தொண்டர்கள் கிட்ட இருந்து நிறைய நிதி திரட்டி அந்த நிதியை வந்து ஒரு பெரிய மாபெரும் கூட்டத்துல வந்து இவ்வளவு நிதி எங்க ஊர்ல இருந்து எங்க தொகுதியில இருந்து நாங்க வந்து கட்சிக்காக தரோம் அப்படின்னு சொல்லி வளர்ந்த கட்சிகள் தான் இங்க நிறைய. பட் 2017 அப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் மாற ஆரம்பிச்சது. என்னன்னா, ஆல்ரெடி நம்ம டிஜிட்டலைசேஷன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா போயிட்டு இருக்க இந்த இடத்துல, இதையும் நம்ம மாத்தி அமைக்கலாமே நம்மளுக்கு ஏத்த மாதிரி அப்படின்னு சொல்லி 2017 எலக்ட்ரால் பாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. எலக்ட்ரால் பாண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏதாவது போய் வாங்குறோம்னா அது பாண்டா வாங்குறோம்ல, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு 1000 ரூபாய் வாங்குறோம், அது காசா நம்ம கொடுத்துட்டு அதை பாண்டா வாங்கிப்போம். ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த பாண்டோட மதிப்பு என்ன இருக்குன்றதா நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சிக்கு மட்டும்தான் இந்த பாண்டு பேப்பர் செல்லுபடி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு பாண்ட், எலக்ட்ரால் பாண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு காமனான ஒரு நேவிகேட்டர் வேணும்ல, நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டர் எதுவானாலும் வச்சுக்கலாம். அப்படி வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து இன்டர்மீடியேட்டரா யூஸ் பண்ணப்பட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. என்னன்னா, இப்போ ஒரு தனி நபரோ இல்ல ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு பெரிய பிரமுகரோ அந்த கட்சிக்கு நான் விருப்பப்பட்டு என்னோட காசை வந்து நான் கொடுக்குறேன் நன்கொடையா அப்படின்னா, எஸ் அது வந்து அவங்க கொடுக்கலாம். எப்படின்னா, நியர்பை SBI பேங்க்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, அதாவது வந்து இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஜனவரி அப்புறம் வந்து ஏப்ரல் அதுக்கப்புறம் ஜூலை அக்டோபர் இந்த 4 மாசத்துலதான் இந்த பாண்ட்ஸை வந்து ரெஸ்பெக்டிவ் SBI பிரான்ச்சஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஸ்டார்டிங் ஒரு 1000 ரூபாயில இருந்தோ இல்ல வந்து ஒரு 10000 ரூபாவோ 1 லட்சமோ 10 லட்சமோ 1 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த பாண்ட் இருக்குங்க.
இந்த பாண்டை நீங்க வாங்கி எந்த அரசியல் கட்சி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, நீங்க பேர்லாம் சொல்லி தேவையில்ல, எந்த அரசியல் கட்சி பிடிச்சிருக்கோ அந்த அரசியல் கட்சிக்கு வந்து நீங்க நன்கொடையா கொடுத்துட்டீங்கன்னா அது அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். அந்த சேர்றது மட்டும்தான் அவங்களோட வேலை. அதுக்கப்புறம் அவங்க என்ன செலவு பண்றாங்க, எப்படி செலவு பண்றாங்க, எதுக்காக செலவு பண்றாங்க, எப்படி எப்படிலாம் செலவு பண்றாங்க, என்ன இஷ்டத்துக்கு வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ரூல்ஸ்ல கிடையாது. எஸ், இந்த இடத்துலதான் ட்விஸ்டே. எஸ்பிஐ அப்படின்ற ஒரு இன்டர்மீடியேட்டரை யூஸ் பண்ணி நன்கொடையா வாங்குற காசை அந்த அரசியல் கட்சி எந்த வித ஒரு ஏதாவது மக்களுக்கு காட்ட தேவையில்ல. இதுல முக்கியமான விஷயமே யாரு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில் இது வரைக்கும் தெரியாது. ஆனா 2017ல இருந்து இப்ப வரைக்கும் 2023 நவம்பர் மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 165.8 மில்லியன்ஸ் ஆஃப் பாண்ட் பேப்பர் வித்திருக்கு. எஸ், அதாவது இது வந்து ஒரு அபிஷியல் டேட்டா மட்டும்தான், இது இல்லாம என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு பெருசா தெரியாது. ஆனாலும் வந்து இப்ப வந்து இதுல ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாசிட்டிவ்ஸ் இருந்தா கண்டிப்பா ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் இந்த ஒரு விஷயம் எடுத்துட்டு வரும்போது சென்ட்ரல் பேங்கா இருக்கட்டும், ரிசர்வ் பேங்கா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒரே விஷயம் தான் சொன்னாங்க. என்னன்னா மணி லாண்ட்ரிங்க்கு இது நிறைய யூஸ் ஆகும். சப்போஸ் வந்து ஒரு பெரிய மனுஷன் இல்ல ஒரு பெரிய ஷெல் கம்பெனி இல்ல ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து ஒரு அரசியல் அமைப்புக்கு வந்து இல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து எஸ்பிஐ அப்படின்ற ஒரு இன்டர்மீடியேட்டர் மூலியமா காசை கொடுக்கறாங்க அப்படின்னா பணம் அரசியல்வாதி இன்டர்மீடியேட்டர் அப்படி கொடுக்கும்போது இங்க இருக்கிற கருப்பு பணம் இந்த தாண்டி எஸ்பிஐக்குள்ள வந்து நம்ம வெளியில போகும்போது அங்க வெள்ளப்பணமா மாறிடுது. இவங்களுக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இவங்களுக்கு இதுக்கு டாக்ஸே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு தெல்ல தெளிவான ஸ்கேம் பிளஸ் பிளான் தான் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ். அதாவது அந்த பிரமுகர் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, இந்த இன்னைக்கு கோர்ட்ல வந்து ஹியரிங் நடக்கும்போது கூட ஒரு பெரிய பிரமுகர்கிட்டயோ ஒரு கம்பெனி கிட்டயோ இல்ல ஒரு ஷெல் கம்பெனிஸ் எந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் கிட்டயோ நீங்க வந்து காசு வாங்குறீங்கன்னு வச்சுங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டில நன்கொடை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான், ஆதாயம் இல்லாம திஸ் ஃபார் தட் அப்படின்னு இல்லாம யாருமே ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம். ஸோ வந்து அவங்க வந்து பொருள் உதவியாகவோ இல்ல நான் வந்து என்னோட நேவிகேஷன் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், இல்ல வரும் நீ ஆட்சி அமைச்சு வரும்போதோ இல்ல நீ வந்து இந்த சட்டமன்றத்துல செலக்ட் ஆகி வரும்போதோ நீ எனக்கு தேவையான ஃபேவர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அந்த இடமே கூட எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீட்டு கொடுக்கணும், இப்படி நிறைய ஃபேவரிசம் இல்லாம கண்டிப்பா இந்த ஒரு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து இவ்வளோ வந்து சேல் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஸ் அதே சமயம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து டொனேஷன் மாதிரி இல்லை, அது இல்லாம இது வந்து ஒரு அன்டெமோக்ராட்டிக்கான விஷயம் மாதிரி தெரியுது, இதுல வந்து உண்மைத்தன்மை வந்து நிறைய மறைக்கப்படுது, ஸோ வந்து இது நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய தடவை சொல்றாங்க. பட் யாருமே காதுல கேட்கல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எல்லாருக்குமே ஃபேவரட்டிசம் இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா ஒரு கட்சியை விட இன்னொரு கட்சி வந்து கம்மியா அவங்களுக்கு நன்கொடை கிடைக்கும் போது எஸ் ஆப்வியஸா அவனுக்கு மட்டும் நிறைய கிடைச்சிருக்கே அப்படின்ற ஒரு கோபத்தாலதான் எல்லாரும் அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு, இல்ல தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லி. எஸ் இப்போ வந்து ஒரு தோராயமான டேட்டா வந்து இதுல வந்து மொத்தம் நான் சொன்ன மாதிரி 165.18 மில்லியன்ஸ் ஆஃப் பாண்ட் பேப்பர்ஸ் வந்து வித்திருக்காங்க அந்த ரேட்டுக்கு. அதுக்கு வந்து மொத்தமா இப்ப ஆளுங்கட்சியா இருக்கவங்களுக்கு வந்து 1,300 கோடியும் எதிர்கட்சியா நான் சொல்றது சென்ட்ரல்ல ஓகேங்களா அவங்களுக்கு வந்து 170 கோடி ரூபாய் வந்து இது மூலியமா நன்கொடை கிடைச்சிருக்கு. நான் முதல்லயே சொன்ன மாதிரி வந்து நன்கொடைன்றது வந்து பண உதவியோ பொருள் உதவியோ எப்படி வேணாலும் வரலாம், அப்படி வந்து இந்த பாண்டு மூலியமா வந்து நன்கொடையா வந்து கட்சிக்கு வந்தது ஓவராலா இந்தியா ஃபுல்லா இருக்க கட்சிகளுக்கு வந்தது நியர்லி 60% வந்து பாண்டு மூலியமா வந்திருக்க நன்கொடை வந்திருக்கு. அதுல வந்து ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு மட்டும் இவ்வளவு போகுது, அதாவது ஆளுங்கட்சிக்கு வந்து இவ்வளவு போகுது, எதிர்கட்சிக்கு இவ்வளவுதான் போகுதுன்னா ஆப்வியஸா எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும். அந்த மூலியமா தான் இந்த பிரச்சனையே நடந்திருக்கு. எஸ் இதுக்கு வந்து ஒரு பேர் வேற காயின் பண்ணியிருக்காங்க, லீகலைஸ்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி. ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும்னா அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்மளே போடணும், ஆனா நம்மளே அதை பிரேக் பண்ணணும், ஆனா அதை யாரும் கேட்க கூடாது, அதே நேரத்துல அதுக்கு ட்ராக்கும் இருக்க கூடாது அப்படின்றத தெல்ல தெளிவா பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா இது நிறைய இடத்துல பிரேக் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் பாண்டை வந்து ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் மாசம் மட்டும்தான், அதாவது ஒரு வருஷத்துல 4 குவார்டர்ல ஒரு குறிப்பிட்ட டேட்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணும். ஆனா தெலுங்கானால நடந்த எலெக்ஷன் அப்போ அன்அபிஷியலா நிறைய இடத்துல வந்து இந்த பாண்ட்ஸை சேல் பண்ணி இல்லை எங்களுக்கு இஷ்டம் ஏற்ற மாதிரி ரூல்ஸை மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இது என்ன ஹைலைட்னா, எவ்வளவு பணம் பரிமாற்றம் நடந்தது, எந்த பார்ட்டிக்கு போச்சு அப்படின்ற ட்ராக்கே கிடைக்கல. ஸோ வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்ல வரும்போது கண்டிப்பா வல்லவனுக்கு வல்லவன் கண்டிப்பா இருந்துட்டே இருப்பான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரிதான் வந்து ஏடிஆர், அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்று வந்து, அவங்களும் வந்து ஒரு மீடியா தான் அவங்க, என்னன்னா இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே வராங்க. அவங்க வந்து 2017 இது இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே 2018 ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. இட்ஸ் அ அன்டெமோக்ராட்டிக் விஷயம் இது, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு அன்டெமோக்ராட்டிக்கான விஷயத்த வந்து எங்களால ஏத்துக்க கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அதே சமயம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவங்களும் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. இப்படி வந்து டிஃப்ரெண்ட் தரப்புல வந்து பெட்டிஷன்ஸ் ஃபைல் ஆகவே இந்த கேஸை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். எடுத்துட்டு அதை வந்து ஒரு 6 இயர்ஸா நடக்குது, வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு திசைகள்ல நிறைய விஷயங்கள் நடக்குது. பட் ஃபைனலா அவங்க கொடுக்குற டிசிஷன் இதுதான். அதாவது அவங்க சொல்றது என்னன்னா, நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து கரெக்டா எலெக்ஷன் டைம்ல வந்து இதை பண்றீங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பண பரிமாற்றம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம், நடந்திருக்கும், நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, ஆனா அடுத்த ஒரு மாசத்துல நடக்கக்கூடிய கோடிக்கணக்கான பண பரிமாற்றத்தை இந்த ஒரு விஷயத்தால நாங்க இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி டெமோக்ராட்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்த நிலைநிறுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காமனா ஒரு பணத்தை எப்படி வேணாலும் நம்ம வந்து பார்ட்டிக்கு வர பணத்தை எப்படி வேணாலும் செலவு பண்ணோம்னா அவங்க எந்தெந்த மாதிரிலாம் செலவு பண்ணுவாங்கன்ற ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் சில கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும் போது இல்ல, நம்ம எல்லாம் அப்படிலாம் யோசிச்சு கூட இருக்க மாட்டோம். ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்டு ஒரு தினமும் வந்து எப்படி சம்பாதிக்கிறதுக்காக ஓடுற மக்களா இருக்கட்டும், கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்களா இருக்கட்டும், அதே சமயம் வந்து ஐடி லைஃப்ல கஷ்டப்படுற மக்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு ப்ரெஷர், ஏதோ ஒரு சுச்சுவேஷன், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல ஓடுறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஏன் வந்து இது எப்படி வந்து ஒரு அன்டெமோக்ராட்டிக் லீகலைஸ்டு அண்ட் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு கரப்ஷனா காயின் பண்ணிருக்காங்க அப்படின்றது, அதாவது இங்க இருந்து போற ஒரு பணம், அந்த பணத்தை அவங்க எப்படி செலவு பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஒரு மீடியாவை விலக்கு வாங்கலாம், அதே சமயம் வந்து நிறைய மீடியா ஸ்பேசஸ்ல வந்து பொய்யான தகவல் வந்து உண்மை நம்பர் வைக்கிற அளவுக்கு தகவல் பரப்பலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா, எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாம் போறாங்கன்னா சும்மோல போவாங்க, இல்லைன்னா வந்து நிறைய பேர் இந்த டெம்போல போவாங்க, பிரச்சாரம் பண்ணிட்டே போவாங்க. இப்பெல்லாம் லேட்டஸ்டா வந்து ஹெலிகாப்டர்ஸ், சொந்த ஹெலிகாப்டர்ஸ்ல போற அளவுக்கு பிரச்சாரம் பண்ற அளவுக்கு நேவிகேஷனை யூஸ் பண்ணி அந்த பணம்லாம் எங்கிருந்து வருது பாத்தீங்கன்னா, எஸ் இவங்க கொடுக்குற டொனேஷன் இந்த மாதிரி தான். இதுல வந்து டொனேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டாக்ஸ் குள்ள வரணும், அது கட்சிக்கே கொடுத்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் நம்மளோட எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா டாக்ஸும் கட்ட தேவையில்லை, அதே சமயம் அவங்களுக்கும் வந்து டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ வந்து யாரு எதை சாப்பிட்டு போறாங்க அப்படின்றது நம்மளுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. எஸ் எனக்கு என்னன்னா, நான் வந்து இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பான ஒரு தீர்ப்பா பாக்குறேன். 2017 இப்ப வரைக்கும் வாங்கின எலக்ட்ரல் பாண்ட்ஸ் யாரு யாரெல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு கட்சிக்கு உதவி பண்ணிருக்காங்க அப்படின்ற வெள்ளை அறிக்கையை அடுத்த 3 வாரத்துக்குள்ள வந்து நீங்க வெளியில விட்டாகணும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அடிஷனலா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது எப்படின்னா, நீங்க இப்படியும் மூவ் ஆக முடியாது, அப்படியும் மூவ் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர். எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும், சென்ட்ரல்ல இருக்க எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு ஃபேவரா நடந்ததுன்னா இப்ப சைலண்டா இருந்துருவாங்க. பட் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஸ் நம்ம சொல்ற மாதிரி வந்து இட்ஸ் அ ஸ்கேம், இட்ஸ் அ கரப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு பர்சனல் ஃபீல் இருக்கு. இந்த ஒரு எலக்ட்ரல் பாண்ட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது இந்த மாதிரி அன்டெமோக்ராட்டிக்கான விஷயம் வந்து மீடியாவே ஒரு அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு ஒரு வேர்டிங் காயின் பண்ண ஒரு விஷயத்தை வந்து இவ்வளவு நாள் ஒரு 5 வருஷம் ஃபாலோ பண்ணிருக்காங்களே, இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா, பபாய். சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பபாய்.